विश्वास नम्ब काटार मेल मकल विश्वास அவசியமும் இவனுக்கு பயந்து நாங்க அரசியல் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் எங்களுக்கு இல்ல அந்த மாதிரி எங்க காடுவெட்டியார்ங்களை வளர்க்கல அப்படிதான் மாவீரன் காடுவெட்டியாரும் வாழ்ந்தாங்க இன்னைக்கு ஒரு தடவை இன்னைக்கு இந்த கார் எடுத்துட்டு வெல்ல போயிட்டு வரோனா திருப்பி வருவோமா இல்லையான்னு சந்தேகம்தான் இருந்தாலும் இந்த மக்களுக்காக பேசுறோம் அத வந்து நம்ம மக்கள் புரிஞ்சிக்கணும் அத வந்து நம்ம மக்கள் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் நம்ம வந்து உயிருக்கு பயந்து ஓடுற கூட்டம் இல்ல மாவீரன் சொல்ற மாதிரி உயிருக்காக பயந்து வாழுற சாதியே நம்ம சாதி இல்ல எத்தனையோ பேர் எத்தனை விமர்சனம் வச்சாலும் விமர்சனம் வைக்கிறவன் இங்க ஒழுங்காவும் இல்ல நம்மள பத்தி பேசுறதுக்கு மத்தவன் ஒழுங்கு இல்ல நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தான் பேசி ஆகணும் நம்ம சமுதாயத்துக்கு பாதுகாப்பு நம்ம தான் கொடுத்தாகணும் இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணி எங்க போனாலும் சரி நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தான் பொறுப்பு நம்ம சமுதாயத்தை நம்ம தான் பார்த்தாகணும் மத்த கட்சிகாரங்க வந்து பார்க்க மாட்டாங்க அதனால எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி அது நம்ம நன்மைக்கு நம்ம காடுவெட்டியாருடைய மென்மேலும் வளர்றதுக்கான வழி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மாவீரன் மஞ்சள் படை கொள்கைகளை நம்ம வழியில் மட்டும்தான் வேற எந்த கும்பலோடைய பேச்சையும் நாங்க கேட்க மாட்டோம் ஏத்துக்கவும் மாட்டோம் அப்படி எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிதான் பாக்கணும்னா நேருக்கு நேர் வந்து பாரு இந்த பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நாங்க தீத்துருவோம் இருக்கிறத பாத்துருவோம்னா அந்த பொட்டப்பாய மாதிரி பேசிக்கிட்டே போக கூடாது எதா இருந்தாலும் ஒரு தேவையை குறிப்பிடு ஒண்ணு நீ இங்க வரணும் இல்லையா பேசுறவன் நான் உன் ஊருக்கு வரேன் அடையாளம் பாரு இருக்கிற நேரத்துல நாங்க வந்து எங்களை பாத்துருவோம் போயிடுவோம்னா ஒண்ணு நீ வரணும் இல்லையா தேவையை குறிப்பிடு அன்னைக்கு நான் உன் ஊர்ல வந்து கொடி ஏத்துறேன் உன் நாள முடிஞ்சா என் மேல கை வச்சுக்கு நீ போயிடு கதையோட போ பேசிப்போம் அதனால இந்த வீரத்துக்கு மட்டும் நம்ம ஆளுங்களுக்கு என்னைக்கும் குறை இல்லை நம்ம ஆளுங்க வந்து எங்களை அடிச்சா நாங்க மட்டும் சும்மா இருக்க மாட்டேன் இன்னைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு காடுவெட்டியார் மகன் வந்து கொலை மிரட்டல் விடுத்தாருன்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கான் அவங்க பேரே அவங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இன்னைக்கு கொலை மிரட்டல் விடுத்தோம்னா கொலை மிரட்டல் விடுக்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல அப்படின்னா நாங்க செஞ்சுட்டு போயிடுவோம் நாங்க வந்து மிரட்டல் விடுத்தோம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டோம் மத்தவன மாதிரி நியூஸ்ல போட்டிருக்கான் ஒரு கூட்டத்தை அடிச்சு ஓட விட்டோம் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கூட்டம் வந்து காடுவெட்டியார் மகன்கிட்டையும் காடுவெட்டியார் பசங்கள்ட்டையும் அடி வாங்கிட்டு ஓடுச்சு அப்படின்னு அதெல்லாம் வந்து அதே மாதிரி தொடர்ந்து இதுக்கப்புறம் நடக்கும் ஒரு ஒரு கிராமத்திலயும் அந்த மாதிரி எதிர்ப்பு வரும்போது இது மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கும் இனிமே அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல பாப்பீங்க காடுவெட்டியார் மகன் வந்து அங்க கொலை மிரட்டல் எடுத்தாரு காடுவெட்டியார் மகன் வந்து இங்க இந்த கூட்டத்தை அடிச்சு ஓட விட்டாரு அப்படின்னு நிறைய வரும் இனிமே அதுக்கு வந்து நம்ம சனிச்சவங்களும் இல்ல நம்மள்கிட்ட இந்த வீரத்தை காட்டிட்டு போறதுக்கு நானும் ஒன்னையும் தான் உனக்கு ஓடுற ரத்தத்தை விட 10 மடங்கு எனக்கு வேகமா ஓடும் 10 மடங்கு வீரம் அதிகமா இருக்கும்
அதனால நீங்க மத்த ஜாதிகாரன்டியும் மத்த கட்சிகாரன்டியும் காட்டுற வீரத்தை காடு வெட்டியார் ஆளுகிட்ட காட்டணும்னு நினைச்சா இதுதான் நடக்கும் உங்களுக்கும். இதுக்கப்புறம் அவன் ஆம்பளைய நம்ம ஆம்பளையான ரொம்ப எதுவுமே தேவையில்லாம இவங்கள்ட்ட போய் இவனுங்களை எல்லாம் அடிக்கணும்னா இவனை நம்ம எதிரியாவே பாக்கல. நமக்கு யாரும் எதிரி இல்ல. நம்ம தலைவர் விசுவாசத்தை விசுவாசிய வளர்க்கறோம் அவ்வளவுதான் விஷயம். நம்ம தலைவர் விசுவாசிய எல்லா இடத்துலயும் பார்த்து ஒண்ணு சேர்த்து நம்ம தலைவர் புகழ மறைக்க நினைக்கிறவங்களுக்கு எதிரா நின்னு வளரணும்ன்றதுதான். யாரையும் வந்து இங்க எதிரியா நினைச்சு நம்ம செயல்படல. இவன்லாம் நம்மளுக்கு எதிரின்ற அளவுக்கு கூட தகுதி இல்லாத பயலும். நினைச்சாலும் நம்மள வைக்க முடியாது. அதுக்கு தகுந்த இங்க யாரும் இல்ல. சொல்ல போனா தலைவர் சொல்ற மாதிரிதான் நானா நினைச்சுதான் அன்னைக்கு அரசு ஆனது. இவனுங்க வைக்கவும் முடியாது. அது வாழ்நாளே இவனுக்கு கனவாதான் இருக்கலாம். என்னைக்கு நம்ம அரஸ்டாவும் நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம அரஸ்ட் ஆவோம். இந்த எலெக்ஷன் பாப்போம் கண்டிப்பா. உண்மையான ஆம்பளையா இருந்தா நம்மகிட்ட களத்துல காட்டுவோம் கண்டிப்பா. நம்ம பசங்களை மிரட்டுறது, பொறுப்பாளருக்கு நெருக்கடி குடுக்கறது, இந்த வேலை எல்லாம் இல்லாம தேர்தல் ஜெயங்கொண்டத்துல கண்டிப்பா மனைவி தலைவர் பேரை மறைக்க நினைச்சாங்க. தலைவர் பேர் பெருசா ஒழிக்கும். இப்ப வந்து இந்த போலீஸ வச்சுக்கிட்டு அங்கே இங்க ஆட்சியை கையில வச்சுட்டு நம்மள இவனுங்க வந்து நம்மள உள்ள வைக்கல. அன்னைக்கு நானா போய் தான் அரஸ்டானேன். இந்த சமுதாயம் அப்படின்னு சொன்னா சேர சோழ பல்லவ சமுதாய மன்னர்களின் வழி தோன்றல் தான் இந்த வீர வன்னிய குல சத்ரியன் என்று நம்ம காரவட்டியா சொல்லியிருக்காங்க. இந்த சமுதாய மக்கள் 30 ஆண்டு காலமாக என்ன செஞ்சாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். 1987 நடந்த போராட்டத்துல 21 தியாகிகள் உயிர் நீத்தார்கள். இதை யாருக்கும் நாங்க சொல்லி தெரிய வேணும் என்ற அவசியம் இல்ல. இதுல பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டத்துல வழக்கு வாங்கினவங்களும் சரி அடிபட்டவங்களும் சரி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. இன்னமும் அந்த வழக்குனால ஒரு நல்ல வேலைக்கு செல்ல முடியாம, ஒரு உயர்கல்வி படிப்புக்கு செல்ல முடியாம, ஏனைய மக்கள் ஏனைய வன்னிய சொந்தங்கள் என்னாலும் அருமை எண்ணங்கள் வந்து கஷ்டப்படுறதை எங்களுக்கு நாங்க கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்னு சொன்னா வன்முறையை கையில எடுத்து நம்ம வாழ்ந்ததெல்லாம் போதும். கத்தி எடுத்து நம்ம சாதிச்சதுக்கு அப்புறம் தேவையில்லை. தலைவர் சொன்ன மாதிரி கத்தி எடுத்த காலம் எல்லாம் போய் இன்னைக்கு பேனாவால ஒரு கால நாட்டை திருத்த வேண்டிய சூழ்நிலை நம்ம கிட்ட இருக்கு. உரிமைகளையும் இந்த போராட்டம் என்னைக்குமே சரி இவங்க இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு அப்புறம் இதற்கான நியாயம் கிடைக்கவில்லைனாலும் மேலும் மேலும் அறப்போராட்டத்தின் வழியிலே மட்டுமே இந்த நீதியை கேட்க வேண்டுமே தவிர எங்க தம்பிமார்களோ என்னோட அண்ணன்மார்களோ எந்த எக்காரணத்தை கொண்டும் வன்முறையை கையில எடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது அப்படின்றத தெல்ல தெளிவா இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்படி வன்முறையை வந்து கையில எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலைவர் சொன்ன மாதிரி ஒரு பையன் இருக்க முடியாது. எதுவுமே நடந்திருக்காது, எதுவுமே பறந்திருக்காது. இந்த வன்னியர் நினைச்சாங்க அப்படின்னா இந்த 120 சட்டமன்ற தொகுதியில வளமா வாழ்கின்ற இந்த வன்னிய மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை திரும்பிவா பார்க்க வைக்கவும் முடியும், தலையத்தையும் மாத்த முடியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். கூடிய விரைவில் இந்த காணிக்கையார் வாய்ப்புகள் அதை காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை காமிக்கவும் தயாரா இருக்கும். ஆனா எங்களுக்கு தேவையான நீதி நாங்க வந்து உங்ககிட்ட பிச்சை கேட்கல, எங்களுக்கான பங்கீட்டை தான் கேட்கிறோம், எங்களுக்கான உரிமையை கேட்கிறோம். இந்த உரிமை கிடைக்காம எங்க மக்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடியும் நம்ம ஆளுங்க விவசாயம் பண்ணாங்க. விவசாயம் பண்ணது தப்பு இல்ல. நம்ம சமுதாய மக்களுக்கு விவசாயம் அப்படின்றது பாரம்பரிய தொழில். தலைவர் சொன்ன மாதிரி போர் புரிவதும் விவசாயம் செய்வதும் தான் வீர வன்னியகுல சத்ரியனின் பாரம்பரிய தொழில் என்று சொன்னார். அது உண்மைதான், மறுக்கப்படவில்லை. விவசாயம் என்பது எங்கள் பாரம்பரிய தொழிலாக இருந்தாலும் நாளை எங்கள் பிள்ளைகளும் விவசாயம் செய்யலாம், ஆனால் படித்து விட்டு செய்ய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய ஆசை. படிக்காமல் விவசாயம் செய்து பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நாங்கள் படிச்சு நல்ல இடத்துல இருந்து விவசாயியா இருந்தாதான் நாட்டை காப்பாற்ற முடியும் சூழல் இருக்கு. நாளைக்கு எல்லாரும் இன்னைக்கு பேசுற எல்லாரும் கைகட்டி சிரிக்கிற எல்லாரும் விவசாய காலில் தான் நாளைக்கு வந்து விழுந்தாகணும். சோத்துக்கு நாங்கள்கிட்ட எங்கிட்ட தான் வந்தாகணும். அன்னைக்கு நாங்க சோறு போடுற சாதியா மறுபடியும் மாறுவோம். ஆனா
समुदाय मतलब ना पड़ी आशपड़ो समुदाय वनमें समुदाय मकल पाको इनकी मावीर गाड़ियाारेवा प्रचार पड़ो
அங்க மாவீரன் மஞ்சள் படை அணிவகுப்பு என்றதை நாங்க இங்க ஆணித்தரமா நாங்க சொல்லிக்கிறோம்.